शंकर उन आरंभ में अमोघ मान व्यक्ति कंग्रेचुलेशन थैंक यू शंकर 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 ஐயா நீங்க நல்லா இருக்கணும் உங்க புள்ளக்குட்டியோட சோகமா இருக்கணும் ஒரு சல்லி காசு கூட வாங்காம இந்த ஏழைக்காக வாதாடி என் மானத்தை காப்பாத்தி நீங்க இல்லேனா என் குழந்தைங்க நாலு பேருக்கு மத்தியில போகும்போதெல்லாம் அதோ பாத்தியா கொலைகாரனுடைய மகன் கொலைகாரனுடைய மகன்னு குத்தி குத்தி காட்டுவாங்க நீங்க என்ன மட்டுமல்ல என் வருங்கால சந்ததியுடைய கௌரவத்தை சேர்த்து காப்பாத்திட்டீங்க இத நான் என்னைக்கு மறக்க மாட்டேன் மறக்கவே மாட்டேய்யா அடடே என்ன இது நான் என் கடமையை தானே செய்தேன் இதல புகழறதுக்கு ஒண்ணுமே இல்லையே சங்கர் அம்மா இத பாத்தியா உன் மகன் வெற்றியா மக்கள் வெற்றியா ஊரே கொண்டாடுது இந்த பெருமை எல்லாம் உனக்கு தாமா சேரும் இந்த மாதிரி வெற்றி அடுக்கடுக்கா வந்து குவியணும்னு ஆசீர்வாதம் செய்யம்மா என்ன ஆசீர்வாதம் எப்பவும் உனக்கு உண்டுடா கண்ணு என்னம்மா இது இந்த இன்பமான வேளையில கண்கலங்கற ஒண்ணும் இல்லடா नाम रे अंजाम क्लास पड़ी तवर कणक परीक्ष पात ना अयरचा नया அடடே நீங்களே வந்துட்டீங்களா பின்ன என்ன தம்பி அங்க பார்ட்டிக்கு எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கமலா வேற வெகு நேரமா காத்துக்கிட்டு இருக்கா ஓ புறப்படு அப்ப சரிங்க உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் நாங்க வரோம் ஆமா மச்சான் இரு நானும் வரேன் சங்கர் நீ திருச்சி வந்தீனா நம்ம வீட்டுக்கு மட்டும் வராம போய்டாதே இந்த பாரு நம்ம வீட்டுக்கு வர்றது ஒண்ணு சிரமம் இல்ல திருச்சி ஜங்ஷன்ல வந்து இறங்க வேண்டியது சும்மா கண்ணை மூடிட்டு விர்ன்னு வந்து முள்ள பந்தினா மலக்கோட்டை வரோம் அதல போய் மோதிக்காத ஸ்டாப் பண்ணிக்க அங்க இருந்து ரைட்ல திரும்பி நடந்துக்கிட்டே இரு தெப்பக்குளம் வரும் அது ஒரு தாண்டு தாண்டினா ஏப்பா ஏப்பா எது உன் வீட்டு வரதுக்குள்ள அனுமார் வேலைய எல்லாம் செய்யணும் போல இருக்குதே சரி சரி நீ போ நான் எப்படியாவது விசாரிச்சிட்டு வந்து சேர்றேன் சரி அப்ப வணக்கம் வரட்டுமா போய்ட்டு வாங்க நாங்க வரையா ரைட் Thank you.
சபாஷ் கமலா, சபாஷ், அழகான நாட்டியம், அற்புதமான அபிநயம். ஓ ஆட்டத்தை நான் எப்போதுமே பார்த்துட்டு இருக்கணும் போல இருக்கு. தேங்க்ஸ். அதனால தான் நான் கூட ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் சங்கர். முடிவா? எதை பத்திங்க? கமலாவை பத்தி தான். இனிமே என் பொண்ணு மேடையில மட்டும் ஆடக்கூடாது, சதா உன் உள்ளத்திலேயே ஆடிக்கிட்டு இருக்கணும். அதாவது இன்னுமா புரியல? என் மகளை சங்கருக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்னு நான் தீர்மானம் பண்ணிட்டேன். அம்மா, 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 விஷயம் தெரியுமா உனக்கு? இனிமே நம்ம கவலை எல்லாம் தீர்ந்துருச்சு, கஷ்டமெல்லாம் ஒயிஞ்சிருச்சு. அம்மா, கைலாசம் பிள்ளை இன்னைக்கு எனக்கு ஒரு பார்ட்டி கொடுத்தாரு, அதுல கமலாவை எனக்கே கொடுக்கறதாக முடிவா சொல்லிட்டாரு. இனிமே நான் சாதாரண வக்கீல் இல்லை, லட்சாதிபதியோட மாப்பிள்ளம்மா, லட்சாதிபதியோட மாப்பிள்ளை. அட, என்னம்மா ஒண்ணுமே சொல்லாம நிக்கிற? அம்மா, என்னம்மா இது நெற்றியில? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியாது மகனே, இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய சமயத்தில் நீ எதுவும் புரியாத சிறுவனாயிருந்தாய். அம்மா, அப்படியானால் என் தந்தை உயிரோடு தான் இருக்கிறார், ஆனால் உயிரற்ற உடலாக உழவுகிறார். என்ன? ஆமா மேடம், பேலூர் சிறைச்சாலையில் கொலை செய்த குற்றத்திற்காக என் கணவர் ஆயிட்கைதடா. என் தந்தை ஒரு கைதியா? என் தந்தை ஒரு கைதியா? என் தந்தை ஒரு கைதியா? நம்ப முடியவில்லையே என்ன? அம்மா சொல்லுங்கள், யாரை கொண்ட குற்றத்திற்காக அவருக்கு இந்த கதி ஏற்பட்டது சொல்லுங்கள். அம்மா சொல்லுங்கள். யாரோ மோகனாவா அவளை தான் கொன்றதாக குற்றம் சாட்டி விட்டார்கள் கொடியவர்கள். அந்த கொடிய சம்பவம் எங்கேயம்மா நடந்தது? முழுவதுமே சொல்கிறேன் கே. திருச்சியிலே தான் நடந்தது அந்த திடுக்கிடும் சம்பவம். அப்போதெல்லாம் அவர் மத்ராஸ் இன்சூரன்ஸ் கம்பெனியில் இன்ஸ்பெக்டராக பணியாற்றிக் கொண்டிருந்தார். ஒரு சமயம் திருச்சி சென்று மோகனா என்ற பெயர் கொண்ட ஒருத்தியின் இன்சூரன்ஸ் பண சம்பந்தமாக ஏதோ விசாரிக்க போயிருந்தார். அங்கேதான் இது ஏற்பட்டதாம். ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாது. அந்நேரம் உன் மாமா வீட்டில் அமுது போல் மழலை பேசும் உன்னை தூக்கி வைத்துக் கொண்டு உங்க அப்பாவின் வரவிற்காக நான் காத்து கொண்டிருந்தேன். எல்லாம் முடிந்த பிறகுதான் எனக்கு தெரிந்தது. சிறைச்சாலையில் இருந்து என் சிந்தை அணு ஒவ்வொன்றிலும் குடியிருக்கும் என் தெய்வம் எழுதிய முதலும் கடைசியுமான அந்த கடிதத்தின் மூலம் தான் எனக்கு தெரிந்தது. அவர் கொலைகாரராம், என் கணவர் கொலைகாரராம், உன் தந்தை கொலைகாரராம். ஏன் மகனே, இன்னும் உனக்கு விளங்கவில்லையா? இதோப்பா, குற்றமற்றவன் நாம் என்று என் குலவனுக்கு குமுறும் எரிமலையாய் எழுதி இருக்கும் வாசகங்களை படித்துப்பார். அன்பு மனைவிக்கு ஆசை கணவர் இட்டிருக்கும் இறுதி கட்டளையை கவனித்துப்பார். பார் மகனே, பார். என் பிரியத்துக்குரிய பொன்னம்மா, என்னென்னமோ எண்ணிருந்தி நீயும் நானும் நம் செல்வமும் எப்படியெல்லாமோ வாழ வேண்டும் என்று ஆசை கோட்டைகள் பல கட்டியிருந்தே, அவை எல்லாம் தூள் தூள். பொன்னம்மா, நான் என்ன செய்வேன்? மோகனாவை நான் கொலை செய்தேனாம்.
ரத்தத்தை கண்டாலே மயக்கம் போட்டு விழும் நான் கொலைகாரனா? ஆம் ஆம், எப்படியோ நீதியின் கண்களை குருடாக்கிவிட்டு என்னை குற்றவாளி என்று ருஜுபடுத்தி விட்டார்கள். ஆனால் நான் நிரபராதி, நிரபராதி. பொன்னம்மா, உன்னிடம் ஒரு வேண்டுகோள். அல்ல அல்ல, கணவன் மனைவியிடம் கேட்கும் பிச்சை பொன்னம்மா, பிச்சை. என்னை மறந்துவிடு, என் பெயரே மறந்துவிடு. நான் இறந்து விட்டதாகவே நினைத்துக்கொள். என் குழந்தை, என் சங்கர், அவனுக்கு தெரியக்கூடாது தன் தகப்பன் ஒரு கொலை குற்றத்தால் ஆயுள் கைதியாக சிறையில் இருக்கிறான் என்பது. அவன் நன்மைக்காகத்தான் நான் இதை சொல்லுகிறேன். என் வேண்டுகோளை தயவு செய்து நிறைவேற்று பொன்னம்மா. இன்னொன்றையும் கேட்டுக்கொள். எவ்வளவு கஷ்டங்கள் நேர்ந்தால் என் குழந்தையை நீ நாளைக்கு ஒரு பெரிய வக்கீலாக்க வேண்டும். அவன் என் போன்ற ஏழை நிரபராதிகளை எப்பாடுபட்டாவது விடுவிக்க வேண்டும். பொன்னம்மா, உன்னை பொறுத்தவரை நான் செத்துவிட்டேன். என் எண்ணங்கள், ஆசைகள் அத்தனையும் செத்துவிட்டன. இந்த உலகம் பொய், நீதி பொய், நேர்மை பொய், நியாயம் பொய், கடவுள் பொய், எல்லாமே என் வரைக்கும் பொய், பொய், பொய். இல்லை, இந்த உலகத்தில் நீதி இருக்கிறது, நியாயம் இருக்கிறது, நேர்மை இருக்கிறது. நல்லவர்கள் சிலராவது இன்னும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அம்மா, புரிந்து கொண்டேன். என்னை பெற்று வளர்த்த என் பிதாவை குற்றவாளி என்று காராகிரகத்தில் இழுத்து பூட்டி இருக்கிறார்கள். ஆனால் உண்மை குற்றவாளி, கொலைக்கஞ்சா கொடும்பாவி இன்னும் இந்த சமுதாயத்தின் சொந்த பந்துகளிலே ஒளிந்து கொண்டிருக்கிறான். இதுதானே அம்மா நடந்த விஷயம்? ஆம் கண்ணே, இந்த 12 வருஷங்களாக இதை தான் என் நெஞ்சிலே வைத்து பூட்டி இருந்தேன். அதோ போகிறாள் பார், மகாலட்சுமி போன்றவள் என்று என்னை சுட்டி காட்ட வேண்டிய உலகம். அபசகுணம் வந்துவிட்டது, அபசகுணம் வந்துவிட்டது என்று அலறி புடைத்து ஓடி ஒளியும் கொடுமையான நிலைக்கு ஆளானேன். ஏன், ஏன்? எந்த சட்டம் உன் தந்தையை குற்றவாளி என்று பிரகடனப்படுத்தியதோ அதே சட்டம் உன் தந்தைக்கு நிரபராதி என்று பட்டம் சூட்ட வேண்டும். அதை நான் பார்த்து மகிழ வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான். கண்ணே, உன்னிடம் அறிவிருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, அனைத்திற்கும் மேலாக உண்மையின் பக்கபலம் இருக்கிறது. ஏன் தயங்குகிறாய் மகனே? எப்படியும் உன் தந்தை குற்றவற்றவர், குணக்கடல் என்பதை இந்த உலகத்திற்கு நீ நிரூபிக்க வேண்டும். குன்றின் மேலிட்ட விளக்கு போல் கொழுந்து விட்டெறியும் நம் குடும்ப கௌரவத்தை கம்பி இருக்கும் கார்மேகமாம் அந்த அபவாதத்தை அகற்ற வேண்டும் மகனே, அகற்ற வேண்டும். என்ன சொல்கிறாய், சொல் மகனே, சொல். அம்மா, இதைவிட வாழ்க்கையில் லட்சியம் வேறு என்ன இருக்கிறது எனக்கு? அம்மா, எத்தனை கோடி தடைகள் குறுக்கிட்டாலும் சரி, அவைகளை எல்லாம் உடைத்தறிவேன். நீதிக்கு முன்னால் நீசர்கள் போட்டிருக்கும் மாயத்திரையை கிழித்தறிவேன். உண்மை எனும் ஒளிவிளக்கை கையிலேந்தி, அநீதி என்னும் மந்தகாரத்திலே ஆட்சி செலுத்தும் அக்கிரமக்காரர்களை கையும் களவுமாக பிடிப்பேன். என் தந்தை குற்றவாளி அல்ல, கொலைகாரர் அல்ல, அவர் நிரபராதி, நிரபராதி என்பதை நிரூபித்து காட்டுவேன். அம்மா, இந்த முயற்சியில் என் சித்தம் பேதலித்தாலும் சரி, நானே செத்து மடிந்தாலும் சரி, எடுத்த கருமத்தை முடித்தே தீருவேன், முடித்தே தீருவேன். இது சத்தியம் அம்மா, சத்தியம். கண்ணே, சங்கர், என் செல்வமே, என் வயிற்றில் பால் வார்த்தாயடா, என் வயிற்றில் பால் வார்த்தாய். சுவாமி, சுவாமி, நான் நினைத்தது நடக்க போகிறது, என் கனவு பலிக்க போகிறது. சுவாமி, என் கனவு பலிக்க போகிறது. கமலா, கடுஞ்சிறையில் தந்தை, கல்யாண மண்டபத்தில் மகன், என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. சங்கர், நன்றாக யோசித்து பாருங்கள். நீங்கள் ஈடுபட்டிருப்பது ஒரு அர்த்தமில்லாத காரியம். தவறு கமலா, தவறு. என் வாழ்க்கையின் அர்த்தமே அதிலேதான் அடங்கி இருக்கிறது. இருக்கலாம், ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் நடத்த போகும் ஆராய்ச்சி அத்தனையும் நடந்து முடித்து தீர்ப்பு சொல்லப்பட்ட வழக்கிற்காக. அதைத்தான் நான் ஆட்சேபிக்கிறேன். வழக்கு முடியவும் இல்லை, நல்ல தீர்ப்பு வழங்கப்படவும் இல்லை. சங்கர், நீங்கள் பழைய குப்பையைத்தான் கிளறப் போகிறீர்கள். கவலை இல்லை, கோமேதகம் கிடைக்கும் என்றால் குப்பையை மட்டும் என்ன, சாக்கடையை கூட கிளறலாம். அப்போ முடிவு? கடமை முதலில், அதற்கு பிறகுதான் எல்லாம். சங்கர், கடைசியாக கேட்கிறேன், இந்த தேதியில என் கமலா 1 கோடி ரூபாய் ஐஸ்வர்யத்துக்கு எஜமானி. இப்ப உனக்கு அவ வேணுமா, இல்ல ஒண்ணுமில்லாத அப்பாதான் வேணுமா? புரிகிறது உங்கள் கேள்வியின் நோக்கம். பிதா தேவையில்லை, பொன்னும் பொருளும் தான் தேவை.
இப்படி நான் சொல்வேன் என்றுதானே நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? அப்படி நினைக்க கூட என் மனம் கூசுகிறது. சங்கர், என்னை தடுக்காதீர்கள். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்ற முதுமொழியை நான் இன்னும் மறக்கவில்லை. வருகிறேன். புறப்பட்டுட்டியா சங்கர்? ஆமாமா, சீக்கிரமா கிளம்பினாதான் ரயிலுக்கு போக முடியும். அடே, என்னம்மா இது? ஒண்ணுமில்லை, கண்ணை கட்டி காட்டில் விட்டா போல முன்ன பின்ன பழக்கம் இல்லாத இடத்துக்கு போறிய. அங்கே உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, அப்படிங்கிற கவலை தான் பயனுக்கு. நான் தனியாவா போறேன்? யார் சொன்னது? என் கூட உண்மை வருது. உலகத்துக்கெல்லாம் உயர்ந்த என் அம்மாவோட ஆசீர்வாதம் வருது. இதை விட ஒரு மனிதனுக்கு வேறு துணை என்னம்மா வேணும்? சங்கர், என் கண்ணே, என் செல்வமே, அதுக்கு இல்லடா மகனே. பணமான வாழ்க்கை எதிர்த்தா போல இருக்கிறப்போ அதையெல்லாம் உதறி தள்ளிட்டு உன்னை எங்கேயோ அனுப்புகிறேனே, என் மேல் கோபம் இல்லையே கண்ணு? அப்படி ஒன்றும் இல்லையம்மா. இந்த உடலுக்கும் உயிருக்கும் காரணமே நீங்க ரெண்டு பேரும் தானே. தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய கடமையை ஒழுங்கா செய்து முடிக்கிறதாமா மகனுக்கு அடையாளம். நான் போயிட்டு வர்றேம்மா. முன்னறியும் தெய்வமடா அன்னை பிதா, அவர் மொழிந்ததெல்லாம் நமக்கு வேதமடா. முன்னறியும் தெய்வமடா அன்னை பிதா, முன்னறியும் தெய்வமடா அன்னை பிதா, அவர் மொழிந்ததெல்லாம் நமக்கு வேதமடா, வேதமடா மனிதா. முன்னறியும் தெய்வமடா அன்னை பிதா. அன்பு கொண்ட அவர் கீடு ஏதுமில்லே. முன்னறியும் தெய்வமடா அன்னை பிதா. செல்லரித்த ஆலமரம் அடிப்புறம் காய்ந்தாலும், செல்லரித்த ஆலமரம் அடிப்புறம் காய்ந்தாலும் ஜீவனற்று போகாமலே, ஜீவனற்று போகாமலே அதன் பிள்ளை எனவே விழுது பின்பு வந்து கிளை தாங்கி பேணுகின்ற செயல் போலே. நல்ல குடி வழி வந்த மக்கள் குணம் அதுவெல்லே, சொல்லுதடா தெள்ளு தமிழ் நூலே, சொல்லுதடா தெள்ளு தமிழ் நூலே. அதை உள்ளமதில் உணராத பிள்ளைகளுக்கே கீரி பிள்ளை அணி பிள்ளைகளும் மேலே. முன்னறியும் தெய்வமடா அன்னை பிதா, அவர் மொழிந்ததெல்லாம் நமக்கு வேதமடா, வேதமடா மனிதா. சாரி மிஸ்டர் சங்கர், நீங்க அந்த கைதி குமாரசாமி இப்ப பார்க்க முடியாது. அப்படி சொல்லாதீங்க சார், 12 வருஷம் கழிச்சு அவரை பார்க்க ஆசையோடு வந்திருக்கேன். நீங்க எப்படியாவது எனக்கு இன்டர்வியூ கொடுத்து தான் சார் ஆகணும். ரொம்ப தொந்தரவு பண்றீங்களே, நீங்க இப்ப பார்க்க முடியாதுனா முடியாதுதான். ஏன் வீணா பேசி நேரத்தை பாழ் பண்றீங்க? ஐயா, நீங்க என்ன யாரோ நினைச்சுக்கிட்டு பேசுறீங்க. நான் அவருடைய மகன் ஐயா. மகன்? என்ன, நீங்க அவரோட மகனா? கொச்சிருங்க, வாட. இவரை அழைச்சிட்டு போய் அந்த கைதி குமாரசாமியை காட்டுப்பா. எஸ் சார். தேங்க்யூ, தேங்க்யூ சார். அஞ்சாத கள்ளனடி சவால் ஆறு.
கருமற்ற பாவியடி நெஞ்சார போய் சொல்லும் நேயம் இல்ல நிஷ்டூரல் அஞ்சாத கண்ணனடி அருமற்ற பாவியடி நெஞ்சார போய் சொல்லும் நேயம் இல்ல நிஷ்டூரல் கஞ்சாவெறியனடி கை சேதமாகும் முன்னே அஞ்சாத என்று சொல்லி எந்த கண்ணம்மா நீ ஆண்டிருந்தால் ஆகாதோ எந்த கண்ணம்மா ஏன் சார் என்ன சமாச்சாரம் எங்க அப்பாவே எனக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியலையா அதோ அந்த மரத்தடியில உட்கார்ந்துருக்காரு பாருங்க அவர் தான் உங்க அப்பா குமாரசாமி 840 குமாரசாமி ஒன்னதாப்பா இதோ பாரு உன் மகன் வந்திருக்காரு அப்பா நீங்க நினைச்சபடியே அம்மா என்ன ஒரு வக்கீல் ஆக்கிட்டாங்க அதுவும் முதல் கேஸ்லயே நான் வெற்றி மாலை சொல்லிட்டேன் இனிமே உங்க அவமானத்தை போக்குறதுக்கு எனக்கு முழு பலமும் கிடைச்சாச்சு அப்பா ஏன் கூட பேச மாட்டேங்கிறீங்க ஓ இத்தனை வருஷமா நான் அவங்கள வந்து பார்க்கலன்னு என் மேல கோவமாப்பா நான் என்ன செய்வேன் நேற்று தான் அம்மா எனக்கு பூரா விஷயத்தையும் சொன்னாங்க என்ன மன்னிச்சிருங்கப்பா மன்னிச்சிருங்க அப்பா அப்பா என்ன இப்படி சோதனை பண்ணாதீங்க என்னால தாங்க முடியாதப்பா தாங்க முடியாது அப்பா கொஞ்சம் திரும்பி என்ன பாருங்க உயிரை கொடுத்தாவது நீங்க குற்றவாளி அல்லவென்று நிரூபிக்க புறப்பட்டிருக்கிற உங்க மகனை கொஞ்சம் பாருங்க அப்பா என்ன பார்க்க மாட்டீங்களா என்னோட ஒரு வார்த்தை பேச மாட்டீங்களா அப்பா எங்க நான் நடந்த கதையெல்லாம் கேட்டு உங்க மனசை புண்படுத்த வந்திருக்கேனோ நினைச்சு மௌனமா இருக்கீங்களா இல்லப்பா இல்ல நீங்க அதையெல்லாம் எனக்கு சொல்ல வேண்டாம் வேண்டாம் நீ போற காரியம் ஜெயமாகட்டும் மகனே என்ன ஒரு தடவை வாழ்த்துங்கப்பா ஒரே ஒரு தடவை என்ன வாழ்த்துங்கப்பா உங்களோட கூட சேர்ந்து இருக்கத்தான் எனக்கு கொடுத்து வைக்கல உங்க ஆசீர்வாதத்தை கூட பெற முடியாத பாவியாவா நான் இருக்கணும்